ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாலா கணப்பிரஸ்கில்லா. இன்னைக்கு சூப்பரான ஒரு க்ரியேட்டிவான ஆட்டோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன க்ரியேட்டிவான ஆர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பராக அழகாக ஒரு வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் செம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக முடியும் போது இதை நம்ம வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் வரும், கண்டிப்பாக ஷுவர். அண்ட் தென் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்படி ரெண்டு சைஸ் பேப்பர் சர்க்கிள் பண்ணி எடுத்துருக்கோம். டயமீட்டர் வந்து ஒன்றுக்கு 7.5, இன்னொன்றுக்கு 15.5. அண்ட் தென் நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பர் வந்து எலை பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம், அது வந்து 5x5 cm. அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வந்து நோட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேப்பரை வந்துட்டு நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஒரு ஒரு கிங் சைஸ் பெரிய நோட்லேருந்து லாங் சைஸ் நோட்லேருந்து ஹாஃப் பேப்பரை கட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஹாஃப் கட் பண்ணி அதை வந்து நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 7.15.5 அண்ட் தென் இது 7.5, அது வந்து 5x5. அதைத்தான் திரும்ப ஒருக்க உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ரோஸ் பூ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். ஸோ ரவுண்டான பேப்பரில் ஒரே 1 cm கேப்புக்கு உள்ளே பார்த்தே நம்ம கட் பண்ணிகிட்டே போகணும். ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக அது வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து அப்படியே சுருட்டிகிட்டே வரேன். ஸோ நம்ம வந்து அதை வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ரோஸ் கிடச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அமேசிங்காக இருக்க போதுன்னு, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு என்ன கலர் நம்மளுக்கு கையில் இருக்குதோ அது பண்ணலாம். எனக்கு ரெட் கலர் இருந்ததுனால நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஓகே, ஃபைனலாக கீழே நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்டி எடுத்துடணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ அதே மாதிரி குட்டி பேப்பர் ஒரு 7.5 எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பேப்பரையும் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம நீட்டாக ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணதும் நம்மளுக்கு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ நம்ம நீட்டாக அழகாக அதை வந்து அடியில் பேஸ்ட் பண்ணிடணும் லாஸ்ட்டில். ஸோ ஃபைனலாக கீழே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரோஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரியே நிறையா மேக் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் மட்டுமல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த இப்போ நம்ம வந்து இலை பண்ணுறோம். ஸோ இந்த இலை வந்து வித்தியாசமாக பண்ணுறோம். பாருங்கள், நான் அந்த 5x5 ரெண்டு பாதியாக மடக்கியிருக்கேன். அந்த மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக அது ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான புல் மாதிரி இருக்கும் இது. ஸோ இது இலைன்னு சொல்ல முடியாது, புல்லுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இலை நேச்சரில் தான் பண்ணுறோம். ஃபைனலாக இப்படி வந்துட்டு நம்ம லைட்டாக அதை பண்ணி விட்டோம்னா இது இந்த மாதிரி. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? லைட்டாக நம்ம சிசர் வச்சுட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சுட்டோ பண்ணோம்னா இவ்வளோ அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 flowers வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கேப் கிடைக்கிறதுக்காக, ஒன்று போல் சைஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் 4 flowers வந்துட்டு வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வச்சுக்கிட்டே நான் வந்து அதுக்கு இந்த சைட்லேயும் என்ன பண்ணுறேன்னா பேப்பர் ரோலில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரியே 4 sides வைக்கணும், அதோடைய எண்டு சைட்ஸில் வைக்கணும். ஸோ இங்கே ஒன்று வச்சிட்டோம். இதை வந்துட்டு நீட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எல்லா சைடுமே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், நம்ம எல்லா சைட்லேயுமே அழகாக நம்ம அதை பேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அழகாக பேஸ்ட் பண்ணிட்டுருக்கோன்னு. சூப்பர். ஓகே, இப்போ எல்லா சைடும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோமா, எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி தூர எடுத்துடணும். ஸோ வேர் எவர் எக்ஸ்ட்ராஸ் கம் வி ஷுட் கட் இட். நம்ம அதை கட் பண்ணி தூர நீட்டாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிடில் வந்துட்டு நம்ம கட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸில் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் மிடில்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் நம்ம. பார்த்திங்களா
நம்ம நீட்டு இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் மிடலில் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டமாக இருந்தால் இது இருக்கிறத விட அந்த மிடலில் கட் பண்ணி விட்டு இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்களா நான் எப்படி மிடலில் கட் பண்ணுறேன்னு, மிடலில் இருக்கிற அந்த இதை கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணும்போது பேப்பர் ரோல் பண்ணது லைட்டாக பிரிஞ்சு வரும். நீங்கள் அதை வந்துட்டு ஒட்டிக்கணும் உடனே. மைடியா குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணோம், கண்டிப்பாக பெரியவங்க கூட இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கட்டாயம் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, வாலில் தொங்க போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அளவு வந்து நம்ம குறித்து வச்சிருச்சு, அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அண்ட் தென் நம்ம அதில் ஒட்டிட்டு போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம நடுவில் இருக்கிற அந்த மிடிலுக்காக ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம அதை ஒட்டிட்டு போகிறோம். ஸோ அதில் ஒட்டிட்டு இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ரோசஸ் எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் ஒட்டுறதுக்காகவே தான் இதை நம்ம முக்கியமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மிடிலில் ஒரு சின்ன ரோஸ் அண்ட் தென் சைட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரோஸாக வைக்கிறேன் 4 சைட்ஸ்லேயும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக ரோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, எஸ் குட், அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் லீவ்ஸை வந்துட்டு எல்லா கார்னர்ஸ்லேயும் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றை வச்சுட்டோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற சைட்ஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான லீவ்ஸை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம லீவ்ஸை 4 சைடும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு ரோஸஸை வந்துட்டு ஒட்டலாம். அதுக்கு முன்னாடி லீவ்ஸ் கொஞ்சம் பிக் லீவ்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஏற்கனவே பண்ணியிருந்தது, இந்த இதுக்காக பண்ணல, பட் எனக்கு தோணுச்சு இதில் வச்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ நான் வந்து பெட்டர், ஐ ஃபீல் குட். ஸோ நான் இதை வந்துட்டு அதுக்காக தான் வச்சுருக்கேன், நான் அதை ஃபீல் பண்ணனால வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அதை நான் சொல்லி காமிக்கலை. இப்போ எல்லா கார்னர்லேயும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். 3 ரோஸ் பேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், 3 ரோஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் 4 அண்ட் கார்னரில் 3 தான் ஃபஸ்ட்டு நான் ஐடியா பண்ணேன். ஆனால் இப்போ நான் சென்டரில் 5 எக்ஸ்ட்ரா ரோஸ் பண்ணியிருந்தனால சென்டரில் 5 அப்படின்னு வச்சுட்டேன். அண்ட் தென் இப்போ ஃபைனலாக இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்ததுனால சென்டரில் 6 வச்சுட்டோம் நம்ம. அண்ட் தென் எல்லா கார்னர்ஸ்லேயும் 3 வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்ம எல்லா இலைகளையும் எல்லா புல் எல்லாத்தையும் வச்சாச்சு, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பின்னாடி தொங்க விடுறதுக்காக ஒரு அழகான ட்வைன் அல்லனா உள்ளன் நூல் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம நீட்டாக பின்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டு செலோ டேப்ஸை வச்சுட்டு ஒட்டிட போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம், சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ வெரி நைஸ், சூப்பர், ஹவ் பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வால் ஹேங்கிங் டெக்கரேஷன்ஸ் எப்படி நல்லா இருந்ததா, சூப்பராக இருந்ததா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து நம்மளோட கனெக்டடாக இருங்க. பை பை.